வெல்கம் டு சர்சு சமையல். இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா தாங்க பண்ண போறோம். இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையா இருக்குங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போற குருமாவுக்குங்க, நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு 1/4 கிலோ அளவுக்குங்க வேக வச்சுட்டு இதை வந்து நல்லா கையில பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அரைக்கிறதுக்கு தேவையானது பாத்திரலாம். தேங்காய் 1 மூடி எடுத்திருக்கேங்க, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய் பட்டை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம இந்த தக்காளி போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் செய்கிற குருமாவுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஸ்வல் பட்டை கிராம்பு சோம்பு எடுத்துக்கலாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி பெரிய தக்காளியாக ஒன்று ஒன்று எடுத்துக்கேன். இதுக்கு வந்து கறி குழம்பு தூள் தான் நான் போட போகிறேங்க. இந்த தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க, தாளிச்சிடலாம். இப்போ குருமாவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க, தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கெட்டி பாத்திரம் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க, பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சிக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் 1-2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே தக்காளி சேர்த்துக்கலாம், இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தேவையான அளவு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த கறி மசாலா பொடி என்னோட ஷோவில் போட்டிருக்கேங்க, இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், பார்த்துக்கோங்க. இது ஒரு பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷம் நல்லா இது வதங்கட்டுங்க. இப்போ இந்த கலவை நல்லா வதங்கியாச்சு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வேக வச்சு மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். இதில் ஒரு பரட்டி விட்டுடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலவையை இதில் ஊற்றிடலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை தூண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது தண்ணி பத்தாதுங்க, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து பட்டை சோம்பு எல்லாமே கசகசா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோங்க, அதனால் நம்ம வந்து கரம் மசாலாலாம் தேவையில்லை. நீங்கள் பட்டை சோம்பு போட்டு அரைக்கலைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு விட்டால் உருளைக்கிழங்கு குருமா நல்லா கொதிச்சிருச்சுங்க. 1-7 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதுமானது. இப்போ நான் சப்பாத்திக்கு வைக்கிறதுனால இப்போ இந்தளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இட்லி தோசைக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக கூட இருக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. நம்மளோட குருமா ரெடி. என்னங்க, நான் பண்ண இந்த உருளைக்கிழங்கு குருமா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அருமையாக இருக்குங்க, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சர்சு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.